ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் என்ன கேட்டுட்ருந்தீங்கன்னா வந்து ப்ரோ, செயினை எப்படி க்ளீன் பண்ணி ப்ராப்பராக லூப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி செயினை க்ளீன் பண்ணி நான் எப்படி ரெகுலராக லூப் பண்ணுறோம் அதை தான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். செயினை லூப் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு மொத்தம் மூணு விஷயம் நமக்கு முக்கியமாக தேவை. ஒன்று பார்த்தீங்கன்னா கெரோசின், இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. கெரோசின் இல்லைன்னா டீசல் எடுத்துக்கலாம். டீசலும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மோட்டரில் செயின் க்ளீனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து WD-40 கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது உங்களுடைய கன்வீனியன்ட் எதுவோ வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கெரோசின் அப்படி இல்லைனா டீசல் தான் வந்து செயினை க்ளீன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். ஏன்டா டேய், ரேஷனில் அம்மா கெரோசின் வாங்கி வச்சா அதை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு என்னென்ன சொல்கிறான் பாருங்கள். கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். இது வந்து செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் மஸ்ட். இந்த ப்ரஷ் இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா லோக்கல் ஷாப்பில் வாங்கிக்கோங்க, ஆன்லைனில் வாங்காதீங்க. ஆன்லைனில் வாங்கினா ரொம்ப மோசமாக இருக்குது குவாலிட்டி. பட் நீங்கள் லோக்கல் ஷாப்பில் போயிட்டு கேட்டிங்கன்னா கிடைக்கிது. ஒரு 200 ரூபாவோ 250 ரூபாவோ தான் வரும். பட் ஒர்த்து வாங்குறது. இந்த ப்ரஷ் இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற ஓல்டு டூத் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி கூட நம்ம செயினை க்ளீன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்டு செயின் லூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மோட்டோலோ யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பிராண்டுதே, இப்போ யமஹானா நீங்கள் யமஹா ஷோரூம்லேயே போய் அவங்களுடைய செயின் லூப்பை கூட வாங்கிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி மோட்டோல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் சும்மா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யமஹாவில் போயிட்டு யமஹாவோட லூபே வாங்கிட்டுருக்கேன். சரி ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செயினை க்ளீன் பண்ணணும். செயின் க்ளீன் பண்ணுற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முடிஞ்சால் செயினை க்ளீன் பண்ணுற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பைக்கை ஒரு முறை வாட்டர் சர்வீஸ் விட்டுட்டு வந்து செயினை க்ளீன் பண்ணுற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து செயின் க்ளீனாக இருக்கும். பட் நான் செயினை ஒரு டெமோ பர்பஸ்க்காக க்ளீன் பண்ணுறதால நான் வாட்டர் சர்வீஸ்லாம் விடலை, ஸ்ட்ரைட்டாக வந்து செயினை க்ளீன் பண்ணுறதுக்கே போயிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செயினில் ஃபுல்லாக வந்து இந்த கெரோசினை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். செயினில் கெரோசின் அப்ளை பண்ண உடனே வந்து ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணாதீங்க. ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அந்த செயினில் வந்து கெரோசினை ஊற விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இன்னொன்று, வீலை சுற்றும் பொழுது இப்படி இப்படி ரிவர்ஸில் சுற்றுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இப்படி போகும். ஒருவேளை நீங்கள் இப்படி சுற்றுனீங்கன்னா இது வந்து இங்கே மாட்டும், இப்படி இப்படி மாட்டும். அது இல்லைனா கை மாட்டுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ வீலை வந்து இப்படி சுற்றுங்க, ரிவர்ஸில் சுற்றுங்க. ஆ ஓகே, சுத்து. இந்த இடத்துல ப்ரஷ்ஷை வந்து மேல் நோக்கி அழுத்தினா மாதிரி செயினுக்கு ப்ரெஷர் கொடுத்து க்ளீன் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி அமுத்துற மாதிரி ப்ரெஷர் கொடுத்து செயினை க்ளீன் பண்ணுங்கள். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா செயினை உள்பக்கமாக அழுத்துற மாதிரி ப்ரெஷர் கொடுத்து க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து செயின் முழுமையாக க்ளீன் ஆகும். அகைன் செயினில் ஃபுல்லாக கெரோசின் அப்ளை பண்ணி இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் க்ளீன் பண்ணுமோ அங்கே க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணாத இடத்துலையும் வந்து ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து செயினை வந்து முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் செயினை க்ளீன் பண்ணும்பொழுது ஃபார்வேர்டில் சுற்றாதீங்க, பேக்வேர்டில் சுற்றுங்க. அப்போ தான் வந்து உங்கள் கை மாட்டாது. ஆண்டா சுத்துறா. முக்கியமாக இங்கே க்ளீன் பண்ணணும். இங்கே க்ளீன் பண்ணும்பொழுது நீங்கள் ஃபார்வேர்டில் சுற்றுனீங்கன்னா இப்படி போய் கை மாட்டிக்கும். ஸோ விரலே கட் ஆகிறதோட சான்ஸ் இருக்குது. அதனால் ரிவர்ஸில் சுற்றுங்க. ஆ ரிவர்ஸில் சுற்றுறேன். இப்போ கெரோசின் அப்ளை பண்ண இடத்துலலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு துணியை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க.
செயின் கிளீன் பண்ணும்பொழுது நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, சின்ன ஸ்ப்ராக்கெட்டை கிளீன் பண்ணவே மாட்டாங்க. நம்மளுடையது R5 version 3 அப்படின்றதால ஃபேரிங் செட்டப்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதை ரிமூவ் பண்றதுக்கான டூல் என்கிட்ட கிடையாது. அதனால நான் சின்ன ஸ்ப்ராக்கெட்டை கிளீன் பண்ணாம விட்டுறேன். பட் நான் வந்து சர்வீஸ் விடும்போது அதை ஷோரூம்ல சொல்லி கிளீன் பண்ணிப்பேன். ஸோ ஒருவேளை உங்க பைக்ல இருக்கிற அந்த சின்ன ஸ்ப்ராக்கெட்டை கழட்ட முடியும், கிளீன் பண்ண முடியும் அப்படின்னா தயவு செய்து அதை மறக்காம பண்ணிக்கோங்க. செயினை கிளீன் பண்ண உடனே செயின் லூப் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா செயின் லூப் வந்து செயின்ல ஒட்டாது. ஒரு 5-10 நிமிஷம் செயின் அப்படியே காய போட்டுட்டு அதுக்கப்புறம் செயின் லூப் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொன்று, செயினை லூப் பண்ணும்பொழுதெல்லாம் கிளீன் பண்ணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. செயின் ரொம்ப சவுண்டு வந்தாலோ, இல்லை செயினில் மண் அதிகமாக தென்பட்டாலோ, இல்லை செயினில் வந்து டார்க்கான பிளாக் கலர் லூப் அதிகமாக படிச்சுட்டு இருந்தாலோ அப்போ நீங்கள் வந்து செயினை கிளீன் பண்ணால் போதும். இல்லைனா மண் அதிகமாக இருக்கிற பகுதியில் பைக் ஓட்டினாலும் செயின் வந்து சீக்கிரமாக அழுக்காயிரும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் நம்ம செயினை கிளீன் பண்ணால் போதும். நான் மேக்ஸிமம் வந்து ஒரு முறை சர்வீஸ் விடும்போது செயினை கிளீன் பண்ணிவிடுவேன். பட் லூப் எப்போ பண்ணுவேன் அப்படின்னா, கரெக்டாக ஒரு 500 கிலோமீட்டரில் வந்து நான் கரெக்டாக லூப் பண்ணிடுவேன். இல்லை செயினில் சத்தம் அதிகமாக இருந்தாலுமே நான் அப்போ லூப் பண்ணிப்பேன். ஸோ லூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம எந்த இடத்துல டிரைவ் பண்ணுறோம், எப்படி டிரைவ் பண்ணுறோம், ஸோ இந்த மாதிரி டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதனால் செயின் லூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 400 கிலோமீட்டருக்கு ஒரு முறை செயினை லூப் பண்ணிக்கோங்க. எந்த பிராண்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு மோட்டோல் பெஸ்ட்டாக இருக்குது. இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இன்னொன்று, பெஸ்ட்டு செயின் லூப் எதுன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம டாப் ப்ராடக்ட்ஸில் இருக்கிற செயின் லூப்பெல்லாம் வாங்கி எது பெஸ்ட்டாக இருக்குன்னு ஒரு ரிவ்யூ பண்ணிடலாம். ஓகே, இப்போ செயின் லூப் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள். செயின் லூப் அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட்டு இந்த செயினில் ஃபுல்லாக பட்டுட்டாலே போதும், ரொம்ப அடிக்க வேணாம். நம்ம ரொம்ப செயின் லூப் அடித்தாலுமே வந்து வேஸ்ட்டாக கீழே தான் போவோம். போதும். ஸோ இவ்வளோ அடித்தாலே போதும், செயினில் முழுசாக செயின் லூப் பட்டாலே போதும், ரொம்ப அடிச்சிங்கன்னா வேஸ்ட்டாக கீழே தான் போவோம். ஸோ செயினில் படுற மாதிரி அடித்தாலே போதும், ரொம்ப அடிக்காதீங்க. இப்போ செயின் எவ்வளோ ஃப்ரீயாக சவுண்ட் எல்லாம் சுற்றுது பாருங்கள். செயின் கிளீன் பண்ணும்பொழுது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஃபஸ்ட்டு கியரை போட்டுட்டு வீல் அப்படியே சுற்ற விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு செயினை க்ளீன் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன்னா செயின் க்ளீன் பண்ணும்பொழுது ஸ்ப்ராக்கெட்டில் ஏதாவது மாட்டிக்கிச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு துணியோ இல்லை நம்ம கையோ இல்லை ப்ரஷ்ஷோ மாட்டிக்கிச்சுன்னா டக்குன்னு பைக் ஆஃப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அது வந்து ரொம்ப டேஞ்சர். அந்த மாதிரி பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் செயினை க்ளீன் பண்ணும்பொழுது மட்டுமாவது வீலை வந்து கையிலேயே சுற்றி செயினை க்ளீன் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், செயினில் லூப் அப்ளை பண்ணுறதால அந்த செயினும் லூபும் ஒரு மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ டஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து அட்ராக்ட் பண்ணி ஒட்டி வச்சுக்கும். ஸோ செயினில் டஸ்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா செயின் சீக்கிரமாக தேஞ்சிரும். இதனால் செயின்லேருந்து சத்தம் வரும், செயின் துரு பிடிக்கலாம், இதனால் மைலேஜ் குறையலாம், பர்ஃபார்மன்ஸ் குறையலாம், இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நமக்கு வரும். ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செயினை மெயின்டைன் பண்ணாலே போதும். ஓகே, இந்த வீடியோ மூலயமா வீட்லேயே எப்படி செயினை க்ளீன் பண்ணுறது, எப்படி லூப் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செயின் க்ளீனிங் அண்ட் லூபிங்கை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. உடனே நான் அதை ரீப்ளை பண்ணி தீர்த்து வைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டிங்கன்னா தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை பை எம்டிஎன்ஸ். நன்றி.